ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, ஸ்டிமுலேஷன் ஆப், அதாவது நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் வந்து எப்படி ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்குறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து எவ்ரி சர்க்யூட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். எவ்ரி சர்க்யூட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு வர ஆப்பே நம்மளுக்கு வந்து எவ்ரி சர்க்யூட்டுன்னு ஒரு ஆப் வரும். இந்த ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கனாக்கா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை, நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்புக்குள்ளே நம்ம எதுவும் சைன்இன்லாம் நீட் இல்லை. சைன்இன் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற சர்க்யூட்ஸ்லாம் ஆன்லைனில் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அது வந்து டெலீட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம சைன்இன் பண்ணுற பர்பஸ்ஸு. இப்போ வந்து இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி நிறையா சர்க்கியூட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் புதுசாக சர்க்கியூட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் ஏ நியூ சர்க்கியூட்டில் போயிட்டு நீங்கள் காம்போனன்ட்ஸ் எல்லாமே மேலே இருக்கும். இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாமே மேலே இருக்கும். என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா காம்போனன்ட்ஸையும் எடுத்து நீங்களாகவும் சர்க்கியூட் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி இருக்க சர்க்கியூட்ஸை ஸ்டடி பண்ண போகிறேன்னு நினச்சிங்கனாக்கா கீழே இங்கே நிறையா சர்க்கியூட்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி எஜுகேஷனில், ஸ்கூலிங்ஸில், காலேஜஸில் பார்க்குற சர்க்கியூட்ஸை, புக்ஸில் பார்க்குற சர்க்கியூட்ஸ் கூட இதில் இருக்கும். ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாக்க கேவிஎல், கேசிஎல் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த சர்க்கியூட் ஓப்பன் ரன்னிங்கில் இருக்குது. இது மாதிரி கண்டினியூவாக ரன்னிங் ஆகிட்டு இருக்குனாக்கா சர்க்கியூட் ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதே நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இதை ரன் பண்ணிங்கனாக்கா ரன் ஆகாது, பிகாஸ் இது வந்து ஒர்க்கிங்கில் இல்லைன்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஒர்க்கிங்கில் இருக்க சர்க்கியூட்டுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இது வேணுன்ற காம்போனன்ட்ஸ், இப்போ ஒரு பேட்ரி நான் ஆட் பண்ணிக்கிறேன், பேட்ரி ஆட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டு எல்இடி எப்படி எரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் இந்த சர்க்கியூட் எப்படி இந்த சர்க்கியூட்டோட ஒர்க்கிங்கை காமிச்சிருப்பேன். இந்த சர்க்கியூட் எப்படி போடுறதுன்றதை இப்போ பார்த்துக்கோங்க. மேலே வந்து நம்ம எல்இடி இருக்கும், இது ஒரு எல்இடி. ஸோ இந்த எல்இடியை எடுத்து ஜஸ்ட் இங்கே டேப் பண்ணி இந்த ஜாயிண்ட்டை டேப் பண்ணோன்னா ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆப்போ ரன் ஆச்சுல, அந்த மாதிரி ரன் ஆனால் தான் இந்த சர்க்கியூட் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து நம்ம வந்து 1 வோல்ட் பவர் சப்ளை, 1K ரெசிஸ்டர் கொடுத்துருக்கறதுனால இங்கே சுத்தமாக எல்இடி ப்ளோ ஆகலை. இப்போ வந்து நான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறேன். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது 9 வோல்ட்டுக்கு கொடுக்குறேன். 9 வோல்ட் கொடுக்கும்போது லைட்டாக எரியுது. இப்போ ரெசிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 220 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே நம்மளுக்கு எல்இடி வந்து ஃபுல் ப்ரைட்னஸில் எரியுது. இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக 200 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து 2 ரெசிஸ்டர்ஸாகவும் கொடுக்கலாம். இதோ இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து பார்த்தோன்னாக்கா 100 கொடுத்துக்கிறேன். இந்த ரெசிஸ்டருக்கு பார்த்தோன்னாக்கா 100 கொடுத்துருக்கேன். 100 கொடுத்துட்டு இப்போ இந்த சர்க்கியூட்டை ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போயும் நம்மளுக்கு அதே மாதிரி அவுட்புட் தான் கிடைக்கும், 200 + 200. இந்த மாதிரி நீங்கள் எத்தனையாக வேணாலும் யுவர் ஓன் டிசைன்ஸை நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணி ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பேசிக் சிம்பிள் சர்க்கியூட்ஸ் தான் போட முடியும். இதில் காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ்க்கு நீங்கள் நிறையா காம்போனன்ட்ஸு, இப்போ புதுசு புதுசான காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இதில் நிறையா சில காம்போனன்ட்ஸ் இருக்காது. ஸோ இல்லாத காம்போனன்ட்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியாது. இதில் என்னென்ன மோஸ்ட்லி எல்லா காம்போனன்ட்ஸுமே இருக்கும். இருக்க எல்லா காம்போனன்ட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி இன்னும் டயக்ராம் வேணால் போட்டு ரன் ஆகுதா இல்லையா, ரன் ஆகும்போது நம்மளுக்கு இப்போ சப்போஸ் பேர்ன் ஆகுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்இடிக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கிறாங்களே, இதே மாதிரி உங்களுக்கு நாய்ஸ் வருதுன்றதுக்கு சம்திங் ஸ்மெல் மாதிரி வருதுனாக்கா பேட் ஸ்மெல் இந்த மாதிரி அதுவே கீழே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த மாதிரி
ஸ்மெல் வருது, அதுக்கப்புறம் நாய்ஸ் க்ரியேட் ஆகுது, இந்த மாதிரி என்னென்னலாம் ரியல் டைமில் இதை நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணும்போது அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குமோ அந்த அவுட்புட்டை வந்து இது வந்து ஸ்டிமுலேஷன்லேயே நம்மளுக்கு காமிச்சிடும். இதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரியல் டைமில் அவுட்புட் வருதா இல்லையான்றதை இதிலே தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவுட்புட் கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரெசிஸ்டர் வச்சுருக்காங்கன்னா இந்த ரெசிஸ்டரோட கலர் கோடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் இதில் பார்க்குறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க கலர் பார்க்குறேன்.